ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த லேப்டாப் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா லினோவாவில் வந்து ஒரு தரமான லேப்டாப்பு, அதாவது i7 8th generation. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தின் பேடுனாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி, இந்த கம்பெனி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். எடிட்டரிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 GB ரேமே கொடுத்துருக்காங்க, 32 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து 512 GB SSD-ஆக கொடுத்துருக்காங்க, SSD-ஆக 512 GB SSD கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டெல் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 16 GB NVIDIA இருக்கா, ஃபிங்கர் பிரிண்ட் மாடலுங்க. லேப்டாப்பை பாருங்களேன், புதுசாக இருக்குல்ல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா இல்லையா, செகண்ட்ஸ் தான், ஆனால் நீட் கண்டிஷனாக இருக்குது. ஒரு இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் வந்து அப்படியே புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா யூசேஜ்லாம் அந்த பட்டன்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ, ஆ 25,000 கொடுக்குறாப்புல, 8th generation i5 தானே, i7 32 GB ரேமு, 512 GB SSD, 160 degree ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ராசஸும் இருக்குது, தரமாக இருக்குது லேப்டாப்பு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 25,000, 25,000 ரூபா. சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜரோடு வச்சுருக்காப்புல, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.